இசை சங்கத்தின் சார்பில் 79ஆம் ஆண்டு இசை விழா சென்னை ராஜா அண்ணாமலை செட்டியார் மன்றத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஒரு நூற்றாண்டுக்கு முன்பாக இசையோடு பாடுவதற்காகவே தமிழில் எழுதப்பட்ட சைவ திருமுறைகள், வைணவ பிரபந்தங்கள், பிற இலக்கிய பாடல்கள் போன்றவை பெருமளவில் இருந்தபோதும் அவை கச்சேரிகளில் பாட அனுமதிக்கப்படாத நிலை இருந்தது. இந்த நிலையை கண்ட பெரும் செல்வந்தரான அண்ணாமலை செட்டியார் அக்காலகட்டத்தில் இந்தியாவின் முதல் நிதியமைச்சராக இருந்த ஆர் கே சண்முகம் செட்டியார், சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் ராஜாஜி, கல்கி, டி கே சி, அண்ணாதுரை ஆகியோரின் ஆதரவுடன் தமிழ் இசை சங்கத்தினை 1943 சென்னையில் நிறுவினார். அன்று முதல் 79 வருடங்களாக மார்கழி தமிழ் இசை கச்சேரிகள் சென்னை ராஜா அண்ணாமலை செட்டியார் மன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இசையரசி எம் எஸ் சுப்புலட்சுமி முதல் டி என் கிருஷ்ணா வரை கர்நாடக இசையில் கோலாச்சிய அனைத்து கலைஞர்களும் தமிழ் இசை சங்கத்தில் தங்களின் இசை கச்சேரியை அரங்கேற்றியுள்ளனர். இந்த வருடம் சீர்காழி சிவசுப்பிரமணியம், சஞ்சய் சுப்பிரமணியம், சித் ஸ்ரீராம், மகதி உள்ளிட்ட பாடகர்களும், சேசம்பட்டி டி சிவலிங்கம், அப்துல் குமார் போன்ற இசை கலைஞர்களும் கலந்து கொண்டுள்ளனர். பெரிய இசையரசி எம் எஸ் சுப்புலட்சுமி ஐநா சபையெல்லாம் பாடினோம் இல்லையா, அவங்க இங்கே வந்து தமிழ் பாட்டு பாடினார்கள் என்பதற்காக எம்எம் தண்டபாணி தேசிகர் இங்கே தமிழ் பாட்டு தமிழிசை சங்கத்திலே வந்து பாடினார் என்பதற்காக அன்றைக்கு இருந்த சென்னையில் இருக்கிற பிற சபாக்கள் எல்லாம் அவர்களுக்கு வாய்ப்பு தர மறுத்த ஒரு சூழ்நிலையெல்லாம் உண்டு. ஆனால் அவர்கள் எங்களுக்கு வேறு சபாக்களில் வாய்ப்பு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, தமிழிலே பாடுவோம் என்று இங்கே வந்து பாடியவர்கள். தேவாரம், திருவாசகம், திருவந்தாதி, திருப்புகழ், திருப்பாவை போன்ற பக்தி இலக்கியங்களும், திருக்குறள், பாரதியார் பாடல்கள் போன்ற புது பாடல்களும் ரசிகர்களை வெகுவாக கவர்கிறது. இவைகள்லாம் தெய்வ வழிபாட்டு இசை அப்படிங்கிறனால தெய்வத்து முன்னால் பாடுகின்ற பாடல்கள்ங்கிறனால உள்ளத்தை உருக வைக்கிறது, இசை தெரிந்தவர்களை மிகவும் மகிழ வைக்கிறது. மேலும் நாதஸ்வரம், புல்லாங்குழல், வயலின், மிருதங்கம் உள்ளிட்ட இசை கருவிகளின் கச்சேரிகளும் அரங்கேறுகின்றன. பிற சபாக்களில் கர்நாடக இசை பாடினாலும் தமிழ் இசை சங்கத்தில் பாடுவதை இசை கலைஞர்கள் பெருமையாக கருதுகின்றனர். அந்த பன்னிசையை பேணி பாதுகாக்கக்கூடியவர்கள் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவங்க ஓதுவாமூர்த்திகள். இந்த ஓதுவாமூர்த்திகளினுடைய எண்ணிக்கைங்கிறது தமிழகத்தில் மிக குறைவு. அந்த தமிழ் இசையை ரொம்ப ஆண்டுதோறும் சிறப்பாக இங்கே வந்து ஒரு ரெண்டு விதமாக நடத்துகிறாங்க. ஒன்று ஆராய்ச்சி, மாலை நேரத்தில் இசை நிகழ்ச்சி. இந்த ஆராய்ச்சியில் வந்து பன்னிசைவாணர்கள் முழுமையாக முறையாக படித்த பன்னிசைவாணர்களை கொண்டு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து போற்றக்குரியது. 79 ஆண்டுகளாக தொடர்ந்து இதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டு மார்கழி மாதம் நடைபெறும் இந்த இசை விழா ரசிகர்களை குளிர்வித்துக் கொண்டிருக்கிறது. புதுயுகம் செய்திகளுக்காக செய்தியாளர் குழு.